அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2022 வருடத்திற்கான ராசி பலன்கள். கிழமை வெள்ளி, நட்சத்திரம் சித்திரை, திதி வளர்பிறை ஏகாதசி, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் எனப்படும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, மாலை 5 முதல் 6 வரை மற்றும் இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், கன்னி ராசியில் சந்திரன், துலாம் ராசியில் கேது, மகர ராசியில் சனி, மீன ராசியில் குரு செவ்வாய். கன்னி ராசியிலிருந்து சந்திர பகவான் மதியம் 12:30 துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகச்சாரத்தின் அடிப்படையில் 12 ராசிகளுக்குமான பலன்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்கு 6ஆம் வீட்டிலையும் பிறகு 7ஆம் வீட்டிலையும் சந்திரன் சஞ்சரிக்க போகிறார். காலை நேரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 12:30 மேல 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். இதன் காரணமாக மனதிற்கு பிடித்த உறவினர்கள் அல்லது நண்பர்களை சந்திக்க நேரிடும். எந்த துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் பாராட்டுகள் கிடைக்கும், நண்பர்களால உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அல்லது உங்களால நண்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். சற்று முன்கோபம் ஏற்பட்டு அதன் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படும். உத்தியோகத்துக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பண உதவி கிடைக்கக்கூடிய நாள். யார்கிட்டையாவது நீங்க பணம் கடனாக கேட்டிருந்தாலும் சரி, அல்லது லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். உங்கள் உடன் பிறந்தவர்களை நீங்க சந்திக்க நேரிடும். அவர்களால ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. உங்களால உடன் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம், அல்லது உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரியால உங்களுக்கும் ஆதாயம் ஏற்படும். எப்படி இருந்தாலுமே உடன் பிறந்தவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க ஜாலியா ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதை தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் செய்றவங்களுக்கும் நல்ல லாபம் ஏற்படும். ஆனால் சுப செலவுகள் மட்டும் அதிகமாக இருக்கும். திருமணம், வீடு கிரக பிரவேசம் இந்த மாதிரியான விழாக்களுக்கு அதிகமாக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்து சந்திரனுக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிறதுனால பெண்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். மேலும் ஆடம்பர பொருட்களை வாங்கியும் நீங்கள் செலவு செய்வீங்க. ஸோ வருமானம் இருக்கும், இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும். உடல்நிலையில் இருந்த தொந்தரவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பு: புதிய அனுபவம் ஒன்றை சந்திக்கும் நாளாக இது அமையும். அடுத்ததாக மிதுன ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு புதிய பொருளை இந்த நாளில் கட்டாயமாக வாங்குவீங்க. அதற்கேற்ற ஒரு நல்ல வருமானம், தொழிலில் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு பொருளை கட்டாயமாக வாங்கும் நாளாக இது அமையும். சந்திர பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவதனால உங்களுடைய தாயாரின் உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். புதிய சிந்தனைகள் தோன்றும் நாளாகவும் இது அமையும். உங்களுடைய மைண்ட்ல ஏதாவது புதிய வீடு வாங்குவதை பற்றியோ, அல்லது வண்டி வாங்கலாம்ன்ற ஐடியாஸ் இருக்கும், இல்லை தொழிலில் ஏதாவது மாற்றம் செய்யலாம், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி புதிய சிந்தனைகள் தோன்றும் நாளாக இது அமையும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அமையும். நெருங்கிய நண்பர்களோட கொஞ்சம் டிராவல் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள். அடுத்து கடகராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைய போகுது. இதற்கு காரணம் ராசியின் அதிபதி சந்திர பகவானுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக மனோதைரியம் பெருகும், தன்னம்பிக்கை பெருகும், எதையும் ஒரு கை பாத்திரலாம்ன்ற அந்த தைரியம் உங்களுக்குள்ள மேலோங்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலாம் அப்படின்ற ஒரு மனோதைரியம் ஏற்படும் நாளாக அமையும். சுபகாரியங்களில் பங்கேற்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். இதன் காரணமா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். உடல் அலைச்சல் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த அந்த தடைகள் அகலும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு நாளை உங்களுக்கு ரொம்பவுமே உகந்த நாள். ஸோ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது அந்த நல்ல செய்தி விரைவாக வரும். ஆடம்பர செலவுகளையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இது அமையும். மேலும் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய்,
செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கடன்கள் இருந்துச்சுன்னா அதை அடைக்கணுன்ற எண்ணம் தோன்றும். ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தான தர்ம சிந்தனைகள் மேலோங்கும். வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்களை பற்றி யோசிச்சு பார்க்கறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும். பழைய நண்பர்கள் கூட பேசணும்ன்ற எண்ணம் தோன்றும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ற சிந்தனை ஆழமாக ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். பாசிட்டிவான சிந்தனைகள் நிறைய தோன்றக்கூடிய ஒரு நாளாக இது அமையும். அடுத்ததாக கன்னிராசி. காலை 12:30 வரைக்கும் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால ரொம்பவுமே நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. உங்களுடைய உடல் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய மனம் அமைதியாக இருக்காது. எதை பற்றியாவது நீங்கள் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் அதீதமான ஈடுபாடு ஏற்படும். இந்த கோர்ஸ் படிக்கலாமா, அடிஷ்னலாக வேற ஏதாவது படிக்கலாமான்னு படிப்பு பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். கன்னிராசி பெண்களாக இருந்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கன்னிராசிக்காரர்களுடைய வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் இருப்பவங்க கிட்ட ரொம்பவும் மகிழ்ச்சியாக நடந்துப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா உயரதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் இருந்து வந்த மனக்குழப்பம் ஒன்று நீங்கக்கூடிய நாளாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் இப்போ இருக்கிற ஜாபை விட நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே முக்கியமான விஷயம்தான், வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைக்கணும். ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். அடுத்ததாக துலாம் ராசி. மதியம் 12:30 மணிக்கு மேலே ராசிக்குள்ள சந்திரன் பிரவேசமாகிறார். இதன் காரணமாக மதியத்திற்கு பிறகு மனம் பரபரப்பாக இயங்கும். ஏதாவது புதிய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். மைண்ட் புது புது விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இது அமையும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜீரண கோளாறு, அசிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஸோ உணவு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்டையாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். அது பண உதவியாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விதமான உதவியாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிருந்தாலும் அது உடனடியாக கைகூடும். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றம் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படும். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. தெய்வ வழிபாட்டின் மூலமாக வெற்றியை காணக்கூடிய நாள், அதனால உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்ததாக விருச்சகராசி. விருச்சகராசிக்கு இது ஒரு ரொம்பவும் யோகமான சிறப்பான நாள். ராசியின் அதிபதியான செவ்வாயின் சாரத்துல சந்திரன் டிராவல் செய்யறார். இது ஒரு சூப்பரான அமைப்பு. வெளிநாடு வெளியூர்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க மற்றும் வெளிநாட்டிற்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான நாள். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாள். இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கணும். உத்தியோகத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சேலரியோட நல்ல உத்தியோகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். குடும்பத்தாருடன் சுபகாரியங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். கான்டாக்டில் இல்லாமல் இருக்கிற பழைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் விட்டு போன பழைய சொந்தங்களை எல்லாம் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். சுபகாரியங்களுக்காக நிறைய பணங்களை செலவிடும் நாளாகவும் இது அமையும். மொத்தத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான நாள். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 11 இடத்திற்கு சந்திர பகவான் வருகிறார். 11 இடம் லாபஸ்தானம். ஸோ சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் இப்போ உங்களுக்கு மேலோங்கும். எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை ரெட்டிப்பாக்கணும், ஃபியூச்சருக்கு பணம் தேவை, அதனால இதை கட்டாயமாக எங்கேயாவது சேமித்து வைக்கணுன்ற எண்ணம் இப்போ உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்தணும்ன்ற எண்ணம் தோன்றும். வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்கும். உடல் நிலையில நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நிலையை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சின்ன வியாதிகளாக இருந்தாலும் அதை மருத்துவர்கிட்ட காமிங்க. நீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க. தாய் வழியில் சில செலவுகள் ஏற்படும், அல்லது தாய் மாமா வழியில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. இதன் காரணமாக கொஞ்சம் பணம் செலவாகும். எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதன் காரணமாக உடல் நிலையில் ஒரு சோர்வு ஏற்படும். உத்தியோக மாற்றத்திற்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேலோங்கும். ஜாப் சேஞ்ச் பண்ணலாமன்ற ஐடியா உங்களுக்குள்ள ஆழமாக
ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் நல்லா விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க வேலையை மாத்தினீங்கன்னா அது வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய். செவ்வாய் இப்பொழுது குருவுடன் சேர்ந்து இருப்பதனால மகர ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். பழைய வேண்டுதல்கள், பழைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் நாளாக அமையும். நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டிலையும் சுப நிகழ்ச்சி ஒன்று நடப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி ஆண் பெண்களுக்கு மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அமையும். திருமணத்தில் இருந்து வந்த அந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். உடல் நிலையிலும் இதற்கு முன்னாடி இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். ஆனால் உடனடியாக செலவுகளும் ஏற்படும். அந்த செலவுகள் மோஸ்ட்லி சுப செலவுகளாகத்தான் இருக்கும். பெருமாள் வழிபாட்டின் மூலமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு மதியம் 12:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்க காலை நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மதியத்திற்கு பிறகு ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமான பேச்சுவார்த்தைகள், எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸா டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மதியத்திற்கு பிறகு அந்த பயணத்தை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காலை நேரத்துல உங்களுடைய ருட்டீன் ஒர்க் என்னமோ அதை மட்டுமே நீங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு காலை 12:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ முக்கியமான முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே நீங்க முடிச்சிருங்க. மதியம் 12:30 மேல சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ அதற்கு பிறகு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை மட்டுமே பார்த்துட்டு வாங்க. ஞாபக மறதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மொபைல் போன், உங்களுடைய பணம் எல்லாம் நீங்க ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. யார்கிட்டயுமே அனாவசியமா ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. யாரையுமே விளையாட்டாக கூட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, அது விபரீதமாக மாறும். உணவு விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்பவும் ஹெவி ஃபுட் எல்லாம் சாப்பிட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. கடன் வாங்குவதையும் நீங்க தவிர்க்கணும். சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி அது பிரச்சனையில தான் முடியும். சோ பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய இயல்பான வேலைகளை மட்டுமே நீங்க பார்த்துட்டு வாங்க. கோவில்களுக்கு போய் நீங்க பிரார்த்தனைகள் செய்யலாம். சோ மீனராசிக்காரர்கள் மதியம் 12:30 மேல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஜூன் 11 தேதிக்கான ராசி பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.